ஜெப வீரர்களாக வாரம் ஒன்று செவ்வாய்க்கிழமை இசையா அதிகாரம் 55 இறைவசனங்கள் 10 முதல் 11 முடிய மற்றும் மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 6 இறைவசனங்கள் 7 முதல் 15 முடிய விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்ற பெறுக மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 6 இறைவசனம் 9 குருக்களின் பாதுகாவலர் தூய ஜான் மரிய வியானியின் பணித்தளத்தில் நடந்த ஒரு நிகழ்வு. ஒருவர் தினமும் காலையில் வயலுக்கு வேலைக்கு செல்லும்போது ஆலயத்திற்குள் நுழைந்து சிறிது நேரம் அமைதியாக அமர்ந்துவிட்டு பிறகு வெளியேறுவார். ஒரு நாள் தூய மரிய வியானி அவரை பார்த்து, நீங்கள் கோவிலில் என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டார். அவர், சில நேரங்களில் எப்படி ஜெபிப்பது, எதை சொல்லி ஜெபிப்பது என்று எனக்கு தெரிவதில்லை. எனவே நற்கருணையில் இருக்கும் நம் ஆண்டவரை நான் பார்க்கின்றேன், அவரும் என்னை பார்க்கின்றார். இதுதான் என்னுடைய ஜெபம் என்று பதில் கூறினார். நம் வாழ்வில் மையமாக அமைவது ஜெபம். எனவே எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை இயேசு தம் சீடர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். மத்தேயு நற்செய்தியில் காணப்படும் இஜபம் அரேமிய மொழி நடையில் 7 மன்றாட்டுகளை உள்ளடக்கியது. இயேசு கற்றுத்தந்த ஜபம் அவருடைய அப்பா அனுபவத்தை அடிப்படையாக கொண்டது. அக்கால யூதர்கள் கடவுளை தந்தை என அழைக்க துணியவில்லை. இயேசுவோ கடவுளை தந்தை என அழைக்கிறார். மார்க் நற்செய்தி அதிகாரம் 14 இறைவசனம் 36. நமது கிறிஸ்துவ வாழ்விலும் அப்பா அனுபவம் முக்கியமானது. ரோமையர் அதிகாரம் 8 இறைவசனங்கள் 14 முதல் 17 மற்றும் கலாத்தியர் அதிகாரம் 4 இறைவசனங்கள் 4 முதல் 7 முடிய நாம் ஒவ்வொரு நாளும் இறை தந்தையிடம் நம்பிக்கையோடு ஜெபிக்க கற்றுக்கொள்வோம். ஆன்ம சோதனை. எனது ஜெபத்தில் அதிக இடம் பெறுவது இறை புகழ்ச்சியா, பரிந்துரை மன்றாட்டா? என்னிடம் ஜெப உதவி கேட்போருக்காக தவறாமல் ஜெபிக்கின்றேனா? இன்றைய நற்செயல். விடாமுயற்சியோடு ஜெபித்து பயனடைந்த என் அனுபவத்தை பிறரோடு பகிர்ந்து கொள்வேன். இன்றைய பாடல். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்ற பெருக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கெதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் எங்களை விடுவித்தருளும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். சிந்திப்போம். வாருங்கள் தொடர்ந்து பயணிக்கலாம்.